இதுதான் மரகத நாணயம். நேசமணி, மரகத நாணயமா? தம்பி, இத நீங்க போட்டோல தான் பாத்திருக்கீங்க. இத நாங்க தொட்டு எங்க போட்டோக்கும் மாலையே போட்டானுங்க. எங்க கிட்டே சொல்ற இந்த மரநாயத்தை தொட்டவங்க எல்லாருமே ஒரே வண்டி அடிச்சு செத்ததா இந்த புக்ல போட்டிருக்கே, அது என்ன வண்டி, என்ன நம்பர், கலர் தெரிஞ்சா நாங்க கொஞ்சம் சேஃப்டியா இருப்போம்ல மாப்பிளா? நான் செத்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல மாப்பிளா. நாங்க வண்டியில தான் அடிபட்டு செத்துட்டோம்னு நீ சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சுது. ஏண்டா பையே, உனக்கு ஏதாவது தெரியுது? அப்ப நம்ம செத்துட்டோமா? முக்கி சிரிக்காத தையல் புடிச்சிரு. கண்ட்ரோல். சரி சரி, இத படிங்க. மரகத நாணயம் தொல்லியல் துறை வசமானது. இப்ப மரகத நாணயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இதோ இவனுக்கு மட்டும்தான் தெரியும். பேரு பாண்டுறாங்க. இவனை தூக்கணும் வச்சுக்கோங்க, மரகத நாணயத்தை தூக்கின மாதிரி. ஆனா நம்ம போலீஸ்க்கு மட்டும் தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாருமே ஹலோ, நல்லா இருக்கீங்களா? யாருங்க? ஹலோ, நீங்க எல்லாம் யாரு? கோட் சூட்லாம் போட்டு நின்று இருக்கோமே, அடையாளம் தெரியல. தெரியலையே. இப்ப தெரியுதா? தெரியுதுங்க. என்ன தெரியுது? ஸ்பீக்கர் தெரியுது. எப்படி விளையாடாதீங்க ஆபீசர், இதுல வர வாய்ஸ் கேளுங்க. நான் ட்விங்கிள் ராமநாத பேசுறேன். ட்விங்கிள் ராமநாதனா? ஏதாவது பிளே ஸ்கூல் வச்சிருக்கார? என்னப்பா, சிட்டில அவர்தான் மிகப்பெரிய தாதாவா? அவர் தெரியாதா உனக்கு? தாதாவா? எனக்கு தெரியலீங்களே. இந்த லட்சணத்துல கோட் சூட் போட்டு வேத்தான் எங்களுக்கு தேவை ஒரு விவரம், இல்லைனா தேவையில்லாத உன் வீட்டுல ஒரு இலவே உளும். மரகத நாணயம் எங்க இருக்குது? யாருக்கும் தெரியாதுன்னு அவன் நினைச்ச விஷயம் இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கேன். மரகத நாணயமா? எனக்கு ஞாபகம் இல்லீங்களே. உன் பொண்டாட்டி ஞாபகம் இல்லடா? பொழுது பாக்குற சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கணும் சொல்ற. எவ்வளவு மறக்கணும்னு நினைக்கிறனோ அவ்வளவு பேரும் ஞாபகப்படுத்துறாங்க. மரகத நாணயமா? அது சித்தாரவெளி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. மரகத நாணயத்தை அந்த டொக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருக்க? அந்த டொக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை சீண்டல. எப்படி என் பிரெயின்? என்ன மிஸ்டர் ட்விங்கிள்,
ஏமாப்புலா இத தொட்டு பார்க்க ஆசை இல்ல. வேணாமா, நான் வாழணும் ஆசைப்படுறேன். நீயே நல்லப்பாரு, நல்லப்பாரு. இனி என் மாமன மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. இப்ப நம்ம 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியானது காரணம் என் மாமன் தான். மாமா, உனக்கு கோயில் கட்டணுமா சர்ச்சி கட்டணுமா? வீட்டுல 3 கல்ல கிராண்டட். ஓகே, இதுக்கு ஓவரா இல்ல? இதுக்கு ஸ்கெட்ச் போட்டதுல இருந்து பாண்டூரன் தூக்குன வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சது நானு. கடைசியில உங்க மாமா வந்து கையை விட்டு எடுத்துட்டாருன்னா காரணம் அவரோட வர. என்னடா அப்பல இருந்து நானும் பாக்குறேன், எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்ற. இப்ப என்னடா எங்க இருக்க? போலாம். 1990 தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய மரகத நாணயம் நேற்று கொள்ளையடிக்கப்பட்டது. இந்நிலையில் மரகத நாணயத்தை பாதுகாத்து வந்த தொல்லியல் துறை அதிகாரி பாண்டுரங்கன் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் ட்விங்கிள் ராமநாதன் தான் என்று கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார். இது பற்றி செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, மரகத நாணயத்தை கொள்ளையடித்தது ட்விங்கிள் ராமநாதன். அவர் யாரோ ஆளை விட்டு அனுப்பிச்சாரு. அவங்க என்ன கார்ல ஏற்றி தூக்கிட்டு போனாங்க. அவன் வச்சிருந்ததே டூப்ளிகேட். அதை கொள்ளையடிச்சோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். என்ன மாதிரி டிசைன்? மறுபடியும் வாக்கிங் போன தூக்குறாங்கன்றதுனாலதான் இப்ப ஜாக்கிங் போயிட்டு இருக்க. இப்ப எவனையாவது வந்து தூக்க சொல்லு பாப்போம். சொல்லி வாய் கொடுத்துக்குள்ள சொல்லி வச்சாப்புல வந்து தூக்குறீங்களா? என் சிந்தை பண்ண விட மாட்டீங்களா? நீ டீ கொடுப்பா. வணக்கம். என்ன தெரியுதுங்களா? 1982 ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க உயிரோட இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இந்த மரகத நாணயத்தை கடத்திட்டு போயிட்டாருன்னு கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ட்விங்கிள் ராமநாதன் நான் தான். பாருங்க, இது ரொம்ப தப்பு. ஆளாளுக்கு கடத்திக்கிட்டு வந்து என்ன ஆழ்வார் பேட்டையில் அடைச்சு வைக்கிறதுக்கு நான் என்ன சேர சோழ பாண்டியர் காலத்து சிலையா? இரு, கடத்திட்டு வந்த நாங்களே கம்முன் இருக்க, நீ ஏன் கத்திட்டு இருக்க? ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுத்தீனா நான் சொல்ல வந்து முடிச்சிடுறேன். சொல்லுங்க. அந்த கல்லை எடுத்து கொடுக்க சொல்லி போன வாரமே ஒருத்தர் என்கிட்ட கேட்டான். அப்ப அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்ப அந்த கல்லை நான் தான் கடத்தினு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. கமிஷனர் வந்து என்ன கேட்க போறது இல்ல, ஒருவேளை வந்து கேட்டு நான் கல் என்கிட்ட இல்லைன்னு சொன்ன அசிங்க யாருக்கு? உங்களுக்கு தான்.
பெரிய மனுஷன்டா, அதனால அந்த மரகத நாணயத்தை நானே எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீ பண்ண வேண்டியது என்னன்னா, உன்னை கடத்திட்டு போனது யாரு, எத்தனை பேரு, அவங்க அங்க அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டீனா? சொல்லிட்டா என்ன அனுப்பிடுவீங்களா? அனுப்பலான்னா இருந்தேன், ஆனா நான் உன் கண்கட்ட அவுக்கும் போது நான் உனக்கு வணக்கம் போட்டேன் தெரியுமா? அப்ப நீ திரும்ப எனக்கு வணக்கம் போட்டியா? ஓய்யா போட்டானடா? போட்ட மாதிரி தானே இருந்தது. ஏண்டா இல்லனே வணக்கம் போடல. இந்த பையன் சொல்றதா கரெக்ட், நான் உங்களுக்கு வணக்கம் போடல. திரும்பவும் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாய். என்னது அது? மரகத நாணயம். ஆமா நிறைய பேர் இருந்தாங்க. இதுல பிஸ்துனா ராயப்பட்ட மயில். நம்ம மயில்சாமி என்ன வீட்ல இருக்கா? மயில்சாமியா? உள்ளதான் இருக்காரு, சீக்கிரமா போங்க, என்ன கிளம்பிடுவாரு. என்ன ரோஸ்டா? அட பாவிலா, பெருசுக்கு மில்கே இறங்கல, வெளியே பாரு, லிட்டர் கணக்குல ரோஸ் மில்க் இறக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க தெரிஞ்சவங்களா? நீங்களாவது பால் ஊத்தி பாருங்க, போகுதான்னு பாக்கலாம். வாங்கம்மா, ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க, தள்ளுங்கப்பா. பார்த்தா சோகத்துல இருக்க மாதிரி தெரியலையா? ஏமா, நீ ரோஸ் மில்க் குடிக்க போல? ஆமால. ஐயா ஐயா, அண்ணே உங்களுக்கு தான் சாவ போறவங்க டைம் தெரியும் சொன்னீங்களே, இவர் இன்னும் எவ்வளோ இருப்பாரு? ஆல்ரெடி டெட்ல என்ன தாண்டி தான் போயிட்டு இருக்கு. எது கேட்கறதா இருந்தாலும் சீக்கிரமா கேளு. சீக்கிரம் மகி, அந்த சாசத்திரம் நீ இதை சாத்து கைவிடு. கேளு, உயிர் போகாம நாங்க பார்த்துக்கோம். ஐயா, இது இது என்ன தெரியுதா? இது நீங்க தான் செஞ்சீங்க? யார் செய்ய சொன்னா? அவர் பேர் என்ன? ஐயா சொல்லலையா அவர் பேர் என்ன? புரியலையா? இது செய்ய சொன்னவர் பேர் என்ன? போய் சொல்லு.
தருதுப்பா. ஐயா அந்த அப்பச்சி சாரு நேரத்துல எதையும் தெளிவா சொல்லாம புள்ளி வச்சு கோலம் போட்டு நம்மளையும் குழப்பிட்டு போயிருச்சா. கடைசியில நாள் சாகிறதுக்கு முன்னாடி கேலண்டரை பார்த்தண்டா. எனக்கு தெரிஞ்ச அதுல ஒரு கிருஷ்ணன் படம் இருந்தது. ஒருவேளை நாலு பேர் கிருஷ்ணனா இருந்தா இருக்கலா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை தேனிச்சலா இருக்கலாம். மூணு புள்ளினா அக்கு அக்கண்ணா புடிச்சேன். கிருஷ்ணனோட அப்பன் பேரு அக்கல ஆரம்பிக்கும். ஓ ஓ எது இந்த அக்கு இல்லையா? கையில் புரிஞ்சிடும். எல்லாரும் சிரிக்காம கொஞ்சம் சீரியஸா யோசிங்க. இந்த இடம் சரியில்லை, நான் உள்ள போய் யோசிச்சுட்டு வரேன். அக்கு அப்ப அக்கு பிறந்தாமனா இருக்குமா இல்ல என்ன? நீங்க மயில் சாமி தானே? ஆமாடா, உயிர் போற நேரத்துல தெளிவுலாம் தான் கண்டுபிடிச்சான். அந்த ஆள் இன்சில அக்கு தானே? ஆமா. அப்ப அந்த ஆள் பேரு டெட்டஸ்கோப் கிருஷ்ணனா? உள்ள போய் மூளையில கசக்கி நானே ரெடி அம்மாப்பா. நீங்க சூப்பர்.